வந்துட்டு வீட்லேயே வந்து சிம்பிளான மெத்தடில் வந்துட்டு வளர்க்கலாம். முள்ளங்கி வளர்க்குறதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு முள்ளங்கி விதை வந்து தேவைப்படும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதை வளர்க்குறதுக்காக நாங்கள் இங்கே வந்து நார்மலாக இருக்க அரிசி பை இல்லை சிமெண்ட் பை கூட யூஸ் பண்ணியிருக்கலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் 5 சின்ன சின்னதாக ஒரு பல்லு மாதிரி எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம அதில் தான் வந்துட்டு விதையை வந்து போட போகிறோம். இங்கே ஒரு பைக்கு வந்து ஒரு 5 விதைன்னு சொல்லிட்டு கணக்குக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பை வந்துட்டு பார்த்திங்கன்னா 2 மடங்கு வந்து கம்போஸ்ட், 2 மடங்கு வந்துட்டு நார்மலாக இருக்க செம்மண் தான் வந்துட்டு பயன்படுத்தியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி வந்துட்டு இதே மாதிரி சிமெண்ட் பையில் தான் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து இந்த அளவுக்கு வந்து மண் எடுத்தாலே போதும், உங்களுக்கு வந்துட்டு நல்லா வந்துட்டு வரும் முள்ளங்கி. இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்துருக்கு. நானும் அது வந்து பார்த்திங்கன்னா எந்த இதுவுமே வந்து நான் கொடுக்கல, வெறும் தண்ணி மட்டும் தான் ஊற்றிட்டு வந்துட்டு இருந்தேன். அதே நல்லா வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி எடுத்த அந்த 5 சின்னதாக ஒரு பள்ளம் எடுத்தோம்ல, அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ வந்துட்டு அந்த ஒரு ஒரு பள்ளத்துலேயும் வந்துட்டு ஒரு ஒரு விதை வந்து போடுங்க. ஒரு ஒரு விதை வந்து போட்டுட்டு அதை வந்துட்டு நம்ம வந்துட்டு கவர் பண்ணிவிடுங்க, மண்ணால் வந்துட்டு கவர் பண்ணிவிடுங்க. கவர் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நான் அடுத்த பையிலையும் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஒரு 5 சின்னதாக ஒரு பல்லு மட்டும் எடுத்து வச்சுருந்தேன். பல்ல மாதிரி குட்டியாக எடுத்துட்டு அதுலேயும் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த விதையை வந்து மண் போட்டு மூடிடுங்க. மூடிட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு நார்மலாக வந்து நீங்கள் தண்ணி வந்துட்டு எப்பவும் ஊற்றுற மாதிரி வந்து ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி வேறு ஒரு செடியில் வந்து போட்டிருந்தேன். அதுலேயே பார்த்திங்கன்னா 3 நாளே வந்துட்டு முள்ளங்கி வந்து வளர ஆரம்பிக்கும். அதுக்கடுத்தது வந்து நீங்கள் ஒரு 10 நாள் இடைவெளியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த வேருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மண் வந்துட்டு நீங்கள் பக்கத்தில் இருக்க மண்ணே வந்துட்டு இந்த வேறு பகுதியில் வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து சேர்த்து விட்டால் போதும். இதெல்லாம் நான் வந்துட்டு ஆல்ரெடி நான் காட்டின மாதிரி இருந்தேன், சிமெண்ட் பையில் தான் வந்து போட்டிருக்கேன். நல்லா வளர்ந்துருக்கு. இது வந்து நான் எடுக்கும்போது எந்த அளவுக்கு வந்து க்ரோவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்குறேன். இது பார்த்திங்களா, நான் இது மாதிரி தான் சொன்னால் வேர்ப்பகுதியில் இருக்க வந்து மண்ணை வந்துட்டு இது மாதிரி அணைச்சி விடுங்க. அப்புறம் இதுக்கு வந்துட்டு நோய் தாக்குதல் வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி கீரைக்கு சொன்ன மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா சாம்பல் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு டெய்லி வந்து 2 டைம்ஸ் வந்து போட்டே வாங்க. அந்த இலையெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக ஹோல்ஸ் மாதிரி இருக்குது, பூச்சி வந்து தாக்கியிருக்கு. நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்லேருந்தே வந்துட்டு நீங்கள் சாம்பல் வந்து 2 டைம்ஸ் போட்டிங்கன்னா இது மாதிரி எந்த ப்ராப்ளமும் வராது. நம்ம முள்ளங்கியை வந்துட்டு நம்ம இலையில வந்துட்டு முழு பிளான்ட்டையுமே வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த முள்ளங்கிக்கு வந்துட்டு நம்ம என்னென்னலாம் வந்துட்டு கொடுக்கலாம், உரமாக கொடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 10 நாளில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து புண்ணாக்க கரைசல் சொல்லியிருப்பேன், அது கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு சாணி கரைச்சல் சொல்லியிருப்பேன், அதுவுமே கொடுக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 10 நாளில் இல்லை வாரத்துக்குள்ளே 2 வாட்டி அது மாதிரி வந்து கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து தண்ணி மட்டும் நீங்கள் எப்போ வந்து அது ட்ரை ஆகுதோ அப்போ மட்டும் வந்து ஊற்றுங்க. ஏன்னா நீங்கள் அடிக்கடிக்கு வந்து ஊற்றுனீங்கன்னா வந்துட்டு அழுகிடும். இப்போ தான் வந்துட்டு செடி வைக்கிறீங்க அப்படின்னா பிக்னர்ஸ் வந்துட்டு இந்த டிப்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஈல்டு வந்து நல்லா கிடைக்கும், உங்களுக்கு வந்து ரிசல்ட்டுமே நல்லா கிடைக்கும். தேங்க்யூ.